அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம திருக்கடையூர் அங்கு அருளாட்சி புரியக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் மற்றும் அபிராமியை பற்றி சிந்தனை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம மனோஸ்ரீ டிவி சேனலோட இன்று இணைந்திருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நாம் அடிக்கடி பதிவிடக்கூடிய ஆன்மீக தொகுப்புகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவதற்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைய ப்ரோக்ராம் பார்ப்போம். திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி நடமாடிய பூமி, அமிர்தகடேஸ்வரர் அருளாட்சி செய்யக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம். திருக்கடையூர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது, இங்கே பல பேர் வந்து 60 கல்யாணம், 70, 80 சாந்தி ஹோமங்கள், பரிகார ஹோமங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அப்போது அந்த இடத்துல போய் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாருக்கும் மெஜாரிட்டியாக தெரிஞ்சது மார்க்கண்டேய புராணம். மார்க்கண்டேயர் வந்து 16 வயதில் அவருக்கு மரணம்னு நிச்சயமாக இருந்தது. அந்த 16 வயது நிரம்பக்கூடிய நேரத்தில் காலன் யமதர்மராஜா வந்து அவர் மேலே பாசக்கீரை போடுறார். அப்போது மார்க்கண்டேயன் போய் சுவாமி சிவலிங்கத்தை அமிர்தகடேஸ்வரர் கட்டி பிடிச்சுட்டார். அப்படி பிடிக்கும் பொழுது இந்த பாசக்கயிறு சிவலிங்கத்து மேலேயும் சேர்ந்து விழுந்தது. ரொம்ப கோபமாக வெகுண்டு எழுந்த சிவபெருமான் அந்த சிவலிங்கத்திலேருந்து ஒரு கை வேகமாக வெளியில் வந்து அந்த காலனை பிடித்தது. காலசம்ஹார மூர்த்தி அப்படின்னு சுவாமிக்கு பெயர். இப்போ மார்க்கண்டேயனுக்கு வந்து என்றும் 16 மரம் கொடுத்தார். இதெல்லாம் நம்ம நிறைய கதைகளில் கேட்டிருப்போம். ஸோ அதனால் அங்கே போய் 60, 70, 80 சாந்திகள்லாம் பண்ணிக்கும் பொழுது நமக்கும் என்றும் 16 நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. அப்போது அந்த கோயிலுக்கு போய் 60 கல்யாணம் பண்ணிட்டவங்க, 70 பண்ணிட்டவங்க, 80 பண்ணிட்டவங்க இன்னைக்கு மரணம் அடையாமல் இருக்காங்களா, அதை நம்ம சிந்திக்கணும். சுவாமியை கெட்டியாக பிடிச்சுண்டா மரணம் வராது அப்படின்னு மார்க்கண்டேயன் மூலமாக நமக்கு உலகுக்கு பெரியவங்க உணர்த்தியிருக்காங்க அப்படின்னா, இப்போ போனவங்க யாரும் சுவாமியை பிடிச்சிக்கலையோ, போய் அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, ஏன்னா இப்போ வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 60 பண்ணிக்கிறேன் அப்படின்னு அங்கே இருக்கிற யாரையா கான்டாக்ட் பண்ணோம்னா ஒரு பேக்கேஜ் ரேட், நீங்கள் எத்தனை பேர் வரீங்க, உங்களுக்கு தங்குறதுக்கு இடம், சாப்பாடு, எல்லாத்தையும் நாங்களே அரேஞ்ச் பண்ணிடுறோம், பூஜை ஹோமம் எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுத்துறோம் அப்படின்னு பேக்கேஜ் ரேட்ல இங்கே போயின்னு இருக்கு. ஸோ என்ன இங்கே பெரியவங்க வந்து சூக்ஷமமாக சொல்லியிருந்தாங்கிறதே புரிஞ்சுக்கல. மார்க்கண்டேயனை காப்பாற்றுவதற்காக சுவாமி காலசம்ஹார மூர்த்தியாக வந்தார் திருக்கடையூரில். காலன் அப்படின்னாக்க யார், யமதர்மன். அவனுக்கு குற்றுவன் ஒரு பேர் உண்டு. வேற அபிராமி பட்டர் பாடியிருப்பார் அவருடைய பாடலில் குற்றுவன் அப்படின்னு. குற்றுவன் அப்படின்னா உயிரையும் உடலையும் கூறு போடுபவன் அப்படின்னு அர்த்தம் யமதர்மனுக்கு. ஸோ யமதர்மனை அந்த காலனை காலால் உதைத்த இடம். ஸோ சுவாமி காலால் உதஞ்சிருந்தா காலன் வந்து இறந்து போயிருப்பானே. இப்போ காலன் யமதர்மன் இல்லைன்னாக்கா இங்கே இருக்கிற உயிர்களை வந்து பிடிச்சிட்டு போகிறது யாரோட வேலை? அது அந்த வேலைக்கு அப்புறம் ஆளே இல்லாமல் போயிடுமே. வந்து இது வந்து உருவகப்படுத்திய ஒரு விஷயம். காலனை அவர் கொல்லலை இல்லையா, காலன் அப்படிங்கிற மரணத்தை, மரண பயத்தை கொண்டார் மார்க்கண்டேயன்ட்டு. நீங்கள் அந்த சுவாமியோட அந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இடது காலெல்லாம் உதஞ்சிருப்பார் யமதர்மனை. உதஞ்சார் தான், சிவபெருமான் வந்து உதைந்தது சுவாமியோட இடது பாகத்தால். இடது பாகம் யாரோடது, அம்பாவோட பாகம் இல்லையா. ஸோ சுவாமி வலது காலால் உதஞ்சிருந்தால் காலன் சம்ஹாரம் தான் அன்றைக்கே. ஆனால் அவர் சுவாமி இடது காலால் உதஞ்சார், அதனால் காலன் சாகலை. ஆனால் அதுக்கு பதிலாக மார்க்கண்டேயன் இருந்த மரண பயத்தை விளக்கிட்டார். மரண பயம் அப்படிங்கிறது ஒரு வியாதி, அதை போக்கிட்டார். ஸோ நாமும் அப்படி தான், 60, 70, 80 நெருங்கும் போது மரணம் அப்படிங்கிற ஒரு பயம் நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த பயத்தை போக்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலம், புனித ஸ்தலம் அந்த திருக்கடையூர். அப்போ திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர்கிட்ட போய் நம்ம என்ன வரம் வேங்கணும், வாங்கணும், பூரண ஆயுள் வேணும்னா, நீண்ட ஆயுள் வேணும்னா, மரணமே இல்லாமல் இருக்கணுங்கிறது எந்த தேவாதி தேவர்களும் சரி, இல்லை அசுரர்களாக இருந்தாலும் சரி, மரணம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் நடந்தான் தீரும். மரணமே இல்லாத பெருவாழ்வுங்கிறது யாருக்குமே கிடைச்சதில்லை. இந்த மரணமே இல்லாத பெருவாழ்வு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படியும் ஆட்கள் இருக்காங்க. யாரு, மரணம் இந்த உடலுக்கு தானே ஒழிய ஆத்மாவுக்கோ உயிருக்கோ இல்லையே. அப்போ உடல் வேறு, உயிர் வேறு, ஆத்மா வேறு அப்படிங்கிற விஷயம்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும். இப்போ நாம நம்முடைய அப்பா, அவருடைய தந்தையார், அவருடைய தந்தையார், பாட்டனார், முப்பாட்டனார், எத்தனை தலைமுறையோட பெயர் நமக்கு தெரியும்.
அதிகபட்சம் ஒரு மூணு அல்லது நாலு பேர், அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்க பெயர் கூட நமக்கு ஞாபகம் இல்லை. நாம் அவங்களுடைய வாரிசு தான், என்னுடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருக்கு தாத்தா, அவருக்கு தாத்தா, எத்தனை பேர் சொல்ல தெரியும்? வீட்டில் ஒரு அமாவாசையோ அல்லது பரிஷாப்திக சாத்தமோ நடக்கும் பொழுது சாஸ்திரிகள் உட்காந்து கேட்பார், அப்பா பேர் சொல்லுங்கோ, தாத்தா பேர் சொல்லுங்கோ, பாட்டனார் பேர் சொல்லுங்கோ, முப்பாட்டனார் பேர் சொல்லுங்கோன்னு எத்தனை பேருக்கு சொல்ல தெரியும்? எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்துருக்கோம்? இந்த காலகட்டத்தில் தெரியாது. அவரே சொல்லுவார், அறிந்து மரியாமலும் அறிந்து அறியாத தெரிந்து தெரியாத மூவேழு 21 தலைமுறைக்கு இந்த பிண்டம் போகட்டும் அப்படின்னு சொல்லி அவரே போட்டு விட்டுருவார். 21 தலைமுறையோட பேர் தெரியாது, ஆனால் அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்திருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவங்க நமக்கு முன்னாடி வாழ்ந்துருக்காங்க இந்த பூமியில். அவங்கெல்லாம் எங்கே இப்போ? மரணம் அவங்கள கழுவி தானே போயிருக்கு. இப்போ நமக்கும் அந்த மரணம் வரத்தானே போகுது. நம்ம சுவாமிகிட்ட வேண்டிக்கிற ஒரே விஷயம், மரணம்ங்கிற பயத்தை போக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம். ஆனால் இன்றைக்கும் 1000 ஆண்டுகளுக்கு மேலாகி வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் நமக்கு தெரியும் இல்லையா, அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க? மரணத்தை வென்று, காலத்தை வென்று வரலாற்றில் அவங்களுடைய பெயரெல்லாம் பதிவாயிருக்கே, எதனால்? சுவாமியை இருக்க பிடிச்சிக்கிட்டதுனால. மார்க்கண்டேயனை போல, மார்க்கண்டேயன் சிரஞ்சீவி, 7 சிரஞ்சீவிகள், அவரும் ஒருத்தர், ஆஞ்சநேயர், விபீஷணன், அஸ்வத்தாமன், இப்படி வரக்கூடிய சிரஞ்சீவிகள் லிஸ்டில் மார்க்கண்டேயனும் ஒருத்தர் ஆகிட்டார். அதுபோல் சிரஞ்சீவிகளாக கூட இருக்க வேண்டாம். மரணம் உடலை தழுவினாலும் ஆத்மாவும் உயிரும் இந்த பூவுலகிலேயே வாழ்ந்து கொண்டு அவருடைய பெயர்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான உத்தம புருஷர்கள் வாழ்ந்த பூமி இது. அவங்களாம் சுவாமியை கெட்டியாக பிடிச்சிட்டாங்க, நமக்கு அது மாதிரி பிடிச்சிக்க தெரியல. உதாரணத்திற்கு ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் மட்டும்தான் சோழ பரம்பரையில் ராஜாவா? அதுக்கு முன்னாடி ராஜாக்களே இல்லையா? அவள் அப்பா சோழ வம்சத்தை சேர்ந்தவர் இல்லையா? அதுக்கு முன்னாடி அவள் தாத்தா, இவங்கள்லாம் ராஜாக்கள் தானே? ராஜராஜனுக்கு அப்புறம் ராஜேந்திரனை மட்டும்தான் பல பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் 2 ராஜராஜன், 2 ராஜேந்திர சோழன், இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்களே, அவங்களெலாம் யாருக்கு தெரியலையே? ஏன் ராஜராஜனையும் ராஜேந்திரனை பற்றி மட்டுமே வந்து பெருசாக வரலாறுகள் பேசுகிறாங்க? இந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனல்லலாம் நிறைய பேர் பதிவு பண்ணுறாங்க. அவங்க மட்டும்தான் வாழ்ந்தாங்களா? அவங்களுக்கு மட்டும்தான் இன்னும் மரணம் ஏற்படலையா? ஆமாம், அவங்க 2 பேருக்கும் மரணம் ஏற்படலை. ஏன்னா அவங்க 2 பேரும் சுவாமிக்கு திருக்கற்றாலி அப்படிங்கக்கூடிய கல்லுனால மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டினாங்க. அந்த ஆலயம் இருக்கும் வரைக்கும் அந்த இருவருக்கும் அழிவே கிடையாது. அவங்க உடல் இந்த மண்ணை விட்டு மறைஞ்சாலும் அவங்களுடைய நினைவுகள், அந்த ஆத்மா இன்னும் அந்த கோயிலோடையே சுற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இன்னமும் ராஜராஜனை பற்றி, அவர் எங்கே பிறந்தார், எங்கே வாழ்ந்தார், எப்படி கோயில் கட்டினாருங்கிற பிரதாபங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது எதனால்? சுவாமி இருக்க பிடிச்சதுனால. அப்படி சுவாமியை இருக்க நமக்கு பிடிச்சிக்க தெரியணும், அதுக்கு பழகணும். நடப்பது அனைத்தும் நமச்சிவாயம் செயல் அப்படின்னு ஒரு காட்டிலேயே இருக்கணும். எல்லாம் நம்மளால் தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மாற்றணும். இன்றைய கால சூழ்நிலை, இப்போ தற்போது நடக்கக்கூடிய முழு ஊரடங்கு உத்தரவு அனைத்தும் இறைவனின் சித்தம் அப்படின்னு அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் வரணும். சுவாமியை இருக்க பிடிச்சிட்டோன்னா நமக்கும் அழிவில்லை. அனைவரது உள்ளத்திலும் சுடர்விடுகின்ற ஈஸ்வர சைத்தன்யமாக இறையொருள் பேரொழியின் நாத விந்துவாக விளங்கக்கூடிய அன்னை மனோன்மணியின் பாதார வந்தங்களை பணிந்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.